الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بدأ الإسلام غريبا وسيعود كما بدا صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக இந்த மீலாது நல்லிணக்க பெருவிழாவிலே சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய வடக்கு அம்மாபட்டினம் ஜமாத்தார்கள், அம்மாபட்டினம் இளைஞர் பேரவை, இங்கிருக்கிற பல்வேறு மார்க்க அமைப்புகளினுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகள், மேடையிலும் கீழும் வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மாவட்ட மற்றும் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகள், நிகழ்ச்சியிலே முன்னுரை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய பிரமுகர்கள், எனக்கு முன்னாலே உரையாற்றி முடித்திருக்கக்கூடிய சமுதாய பிரமுகர்கள், குறிப்பாக எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பாராளுமன்ற கொறடா ஹாஜி நவாஸ்கனி எம்பி அவர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள் தாய்மார்கள் உள்ளிட்ட இந்த அவையின் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டது போல் நாடு முழுக்க மீலாது விழாக்கள் பெருமானாரின் வரலாறு சொல்லுகிற விழாக்களாக மட்டுமல்லாமல் பல்வேறு சமயத்தவர்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்துகிற விழாவாய், கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிற விழாவாய், மார்க்க போட்டிகள் வைத்து பரிசளித்து அவர்களின் மார்க்க மேம்பாட்டிற்கு வித்திடுகிற விழாவாய், பல்வேறு இடங்களில் நலிந்து போனவர்களுக்கு உதவிகளை செய்கிற நல்ல விழாவாய், இப்படியெல்லாம் மீலாது விழா தமிழகத்தில் பல்வேறு பரிணாமங்களில் நடக்கிறது. மீலாது விழாவில் அநேகமாய் மேடை ஏறாத சமய தலைவர்கள் இல்லை என்று சொல்லிவிடலாம். எல்லா சமய தலைவர்களும் இந்த மேடை ஏறி இருக்கிறார்கள். பெரியாரிலிருந்து அண்ணாவிலிருந்து கருணாநிதியில இருந்து பின்னர் உட்பட எல்லா அரசியல் தலைவர்களும் மீலாது மேடைகளை அலங்கரித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எல்லோரிடத்திலும் நல்லெண்ணத்தை நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி முன்னெடுக்கப்படுகிற, ஆண்டுதோறும் வெகு விமரிசையாய் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஜமாத்தார்கள் மற்றும் இளைஞர் பேரவை ஒரு நல்ல காரியத்தை முன்னெடுத்திருப்பதற்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக என்கிற நல்ல துவாவோடு, எப்போது முடிப்பார் என்று நீங்கள் எல்லாம் சலிப்படைவதற்கு முன்னாலேயே விரைவாக முடித்து விடுவேன் என்கிற இனிய செய்தியை சொல்லி நான் எனது வார்த்தைகளுக்கு வழிபடுகிறேன். பெண்கள் அதிகம் பேசுவதாக தொடர்ந்து அறிவிப்பு செய்யப்பட்டது. அல்லாஹ்வின் பேரருளால் பரவாயில்லை, ஓரளவு அமைதியோடு இருக்கிறார்கள். பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு புதன்கிழமை இரவு நேரத்தில் மெகா தொடர்கள் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் இத்தனை பெண்களை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய வியப்பு. காரணம்,
அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை டைட் ஷெட்யூல்ல இருக்கிறார்கள். அப்பொழுது சீக்கிரமாக மௌத் ஹயாத்தாக இருந்தாலும் மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்கிற ரீதியில் அவர்களை மெகா தொடர்கள் ஆழ்த்தி இருக்கிற போது அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீலாது விழாவுக்காக வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயிர் கூலியை கொடுப்பானாக. அன்னலார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் அகீதாவும் அரசியலும் என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஓரளவு சுருக்கமாய் சில வார்த்தைகளை மட்டும் உங்கள் செவிகளுக்கு சேர்க்க வேண்டும் என்கிற நன்னோக்கில் துவங்குகிறேன். பயன்தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அன்னலாரின் அகீதா ரசூலுல்லாஹ்வின் கொள்கை என்ன என்று நாம் புகுந்து பேசுவதற்கு புறப்பட்டால் பெரும் பட்டியலெல்லாம் தேவையில்லை. ஒன்றே ஒன்று போதும். ஒரே இறைவனை வழிபடுதல் என்கிற ஏகத்துவத்தை நோக்கி உலகத்தை அழைத்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சின்ன சின்ன அகீதாக்களுக்கெல்லாம் புகுந்து சர்ச்சைகளை பேச நான் இங்கே ஆயத்தமாகவும் இல்லை. ஷிர்க் இல்லாமல் வாழுகிற ஒரு சமுதாயத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமைத்தெடுத்தார்கள். அதுதான் அவர்களின் அகீதா. இறைவன் ஒருவன் என்கிற கொள்கையோடு வேறு யாரையும் கூட்டு சேர்க்க கூடாது என்பது அவர்களின் அகீதா. இதுக்கு பெரிய தியரி அது இது உதாரணம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பிராக்டிக்கலாக லேசாக சொல்லலாம். ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு போகுது ரோட்ல, திருமணமான பெண் கூட ஒரு ஆம்பளை அவருடைய கணவரும் போகிறார். ரொம்ப சிம்பிள். இது யாருமா இந்த பொண்ணுகிட்ட கேட்குறோம், இது என் புருஷன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னால் அவன் நல்லவன் அர்த்தம், இதுவும் என் புருஷன் வேற அர்த்தம். ஷிர்க் என்பது இதுதான். விரிவாக இதை விட விளக்க தேவையில்லை. உனது ரப்பு யார்? எனது ரப்பு அல்லாஹ். முடிந்தது. அவன் பியூராக இருக்கிறான். அவனுடைய ஈமான் தூய்மையாக இருக்கிறது. அவன் ஏகத்துவத்திலே இருக்கிறான் என்பதற்கு அந்த ஒரு வார்த்தை போதும். என் ரப்பு அல்லாஹ். அல்லாஹ்வும் என்னோட ரப்பு தான் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்ல வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு இருந்த கொள்கை என்பது அதுதான், அல்லாஹ்வும் எனது ரப்பு. நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். அபூ ஜஹல் அல்லாஹ்வை ஏற்ற வந்தான். அபூ லஹப் அல்லாஹ்வை ஏற்றவர் தான். அன்றைக்கு இருந்த மக்காவினுடைய ஏராளமான காஃபிர்கள் அல்லாஹ்வை ஏற்றார்கள். கூடவே வேறு சிலரையும் ஏற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அகீதா என்றால், கொள்கை என்றால், உலகத்திற்கு அவர்கள் கொண்டு வந்ததை ஒரே ஒரு வரி செய்தியாக நீங்கள் சொல்லுங்கள் என்றால் இதைத்தான் சொல்ல முடியும். இறைவனோடு யாரையும் சேர்க்காதீர்கள். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அவருக்கு இணையாய் யாரும் இல்லை. நாம் ஓதுகிற கலிமாக்களில் இருக்கிற வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை கிடையாது என்கிற ஒரே ஒரு செய்தியை சொல்லுவதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். ஒரு தோழர் வந்தார், ஹுசைன் இப்னுல் முன்கிர் என்றவருக்கு பெயர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இஸ்லாம் குறித்த விளக்கத்தை தெரிந்து கொள்ள வந்த அவரிடம், உனக்கு எத்தனை கடவுள்? தெளிவாக சொன்னார், சித்தத்தன் பில் அருந்தி ஓவா இதன் பி சமா, பூமியில ஆறு வானத்தில் ஒன்று, மொத்தம் ஏழு. அவர் ஏதேதோ தனித்தனியாக துறைகளுக்கு இறைவன் வைத்திருக்கிறார் போலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டார்கள், பேராபத்து வந்தால் யாரை கூப்பிடுவாய்? மேலே உள்ளவனை. அப்ப சின்ன சின்னதாய் வந்தால் கீழே உள்ளவர்களை. கீழே உள்ளவர்களை கூப்பிடுகிற போது மேலே உள்ளவன் கோபித்துக் கொள்ள மாட்டானா? அல்லது மேலே உள்ளவனை கூப்பிடுகிற போது துணை சாதனங்களாக இருக்கிற இவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்களா? நீண்ட நேரம் ஷிர்கின் அடிப்படையை விளக்கி முடிக்கிற அந்த மஜ்லிஸில் அந்த மனிதர் ஒரே இறைவனை மட்டுமே இனிமேல் வணங்குவேன் என்று சொல்லி இஸ்லாத்திலே சேர்ந்து விடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்த முதன் முதலான கொள்கை என்பது
ஒரே இறைவனை எல்லாமும் அவன் என்று அது கல்வியானாலும் பொருளாதாரமானாலும் படைத்தல் காத்தல் அழித்தல் ரட்சித்தல் மீண்டும் எழுப்புதல் என்று எத்தனை விஷயங்களை சொன்னாலும் அத்தனைக்கும் அல்லாஹ் ஒருவனே என்று நம்புவதற்கு பெயர்தான் ஷிர்க் என்பதாகும் என்று நம்பாமல் அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு பெயர்தான் இஸ்லாம் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அகீதா இதுதான். நான் இனி சின்ன சின்ன அகீதாக்களுக்குள் கொள்கை முடிவுகளுக்குள் புகுந்து செல்லுகிற அளவுக்கு நேரம் எனக்கு ஒத்துழைக்கவில்லை. அண்ணலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரசியல் தலைவராய் நான் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாலே சொல்ல வேண்டும். மீண்டும் தாய்மார்களிடம் ஒரு வேண்டுகோள், நீங்களும் உங்கள் குழந்தைகளும் சற்றே அமைதியோடு இருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு பேசப்படுகிறது. அது அரசியலானாலும் ஆன்மீகமானாலும் பொருளியலானாலும் குடும்பவியலானாலும் பெருமானாரினுடைய வார்த்தைகளை உச்சரிக்கிற சபைக்கு மரியாதை உண்டு என்பது, ஆண்களை விட பெண்கள் அதிகம் மரியாதை தருவீர்கள் என்பது தெரியும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய தொடரை எல்லாம் விட்டுட்டு வந்த வருத்தம் இருக்கும். ஏன்னா குழந்தைய கூட விட்டுட்டு வரலாம். இந்த சீரியலில் அந்த செம்பருத்தி அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சா எனக்கு தெரியலை. பொன்மகள் வந்தால் அப்புறம் என்னமோ பாண்டியன் ஸ்டோர்ஸு அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க வேணாம். இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த பொம்பளை ஒருத்தி ஏதோ ஒரு சீரியலில் தற்கொலை பண்ணிட்டாராம், புருஷன் மூத்தா போன மாதிரி அழுவுதுவோம். தமிழ்நாடு முழுக்க ஒப்பாரி போயிருச்சே போயிருச்சே. தாய்மார்கள் விழாவிற்கு நிறைந்து வந்திருந்து ஆதரவு தருவதற்கு நன்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனித வாழ்க்கையில் வெற்றி பெற்ற தலைவர், குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற்ற தலைவர், ஒரு சமூக கட்டமைப்பிலேயும் வெற்றி பெற்ற தலைவர். இந்த மூன்று பரிணாமங்களிலும் ஜெயித்த தலைவர்கள் அல்மோஸ்ட் உலகத்திலே இல்லை. பொதுவாழ்விலே இருக்கிற நிறைய தலைவர்கள் குடும்ப வாழ்க்கையில தோற்றிருக்கிறார்கள். குடும்பத்திலே ஜெயித்த நிறைய பேருடைய பர்சனல் அவர்களுடைய கேரக்டர் மிக மோசமாக இருந்திருக்கிறது. எல்லா நிலையிலேயும் வெற்றி கண்ட தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய தத்துவ மேதை லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய் இன்றைக்கு உலகத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய இருக்கைகளில் எல்லாம் பிலாசபி தத்துவத்திற்கென்று தனி இருக்கை வைத்தால் டால்ஸ்டாயை ஒதுக்கிவிட முடியாது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவன் செத்து போன போது அவன் பாக்கெட்டிலே இருந்து ஒரு துண்டு சீட்டு எடுத்தார்களாம். அவன் எழுதி வைத்திருக்கிறான், நான் செத்தாலும் என் டெட் பாடியை கூட என் பொண்டாட்டிகிட்ட மட்டும் கொடுத்துடாதீங்க. அவன் குடும்ப வாழ்க்கையிலே அவ்வளவு கசந்து போயிருக்கிறான். உலகத்தின் தத்துவ மேதை இன்றைக்கு வரையும் பிலாசபி படிக்கிற எல்லாருக்கும் அவன் ஆசிரியன். ஆனாலும் குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி. ஒரு தனி மனித வாழ்வில் குடும்ப வாழ்வில் சமூக வாழ்வில் அந்த சமூகத்தில் இவர்கள் கட்டமைத்த அரசியலில் அத்தனையிலும் தூய்மை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அரசியல் தலைமைக்கு எடுத்துக்காட்டு. அது ஒரு மிகப்பெரிய தலைமையாக இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கு வரையும் உலகம் அவர்களை சுற்றியே இயங்குகிறது. எவனாவது அவர்களை திட்டிக் கொண்டே இருக்கிறான், நம் போன்றவர்கள் அவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். புகழோ இகழோ மொத்தத்தில் உலகத்தில் தவிர்க்க முடியாத தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் இப்ப இருக்கிறவங்களை திட்ட வேண்டியதுதான் இஸ்லாமிய எதிரிகள். அவனுக்கு தூக்கத்தை கெடுக்கிறது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். கார்ட்டூன் வரைகிறான், புத்தகம் எழுதுகிறான், சினிமா எடுக்கிறான், முகம்மது சரியில்லை என்கிறான். ரசூலுல்லாவை பற்றி மாத்திரமே அவர்கள் நம்மை விட்டும் கண்ணை மறைந்து ஆயிரத்தி சுமார் 495 வருஷங்கள் தாண்டியதற்கு பிறகும் உங்களை உறங்க விடாமல் ஒரு தலைமை செய்கிறது என்றால் சாதித்து விட்டு போற தலைமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வப்போது பெருமானாரை பற்றி விஷமத்தனமாக எதையாவது எழுதாமல் அவர்களுக்கு தூக்கம் வராது. வாரந்தோறும் ஐரோப்பிய நாடுகளில் பெருமானாருக்கு எதிராக அச்சளவில் காட்சி அளவில் சில விஷமத்தனமான ஊடகங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் 2006 ஒரு டென்மார்க்கினுடைய கார்ட்டூன் இஷ்யூ, 2012 ஒரு இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்கிற நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்திய திரைப்படம்,
இதோ இப்ப 2019 20களில் பிரான்சில் மீண்டும் கார்ட்டூன் அரசியலை இந்த நாட்டினுடைய அதிபர் உட்பட எல்லோரும் துவங்கி இருக்கிறார்கள். அவ்வப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை திட்டாமல் ரசூலுல்லாஹை பற்றி தவறாக எழுதாமல் இவர்களால் அவர்களுக்கு ஊனும் இல்லை உறக்கமும் இல்லை என்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் இன்று வரை பேசுபொருளாய் பேசப்படுபொருளாய் கேபிட்டல் நியூஸ் ஆய் மெயின் சப்ஜெக்ட்ல நிற்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒன்று போதும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு உயர்வானது என்று எடுத்து காட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அரசியல் பயணம் 40 வயதிலிருந்து துவங்கி 63 வயதிலே முடிவடைகிறது என்று வைத்துக் கொண்டால் இன்னைக்கெல்லாம் சில பேர் சொல்ற மாதிரி திடீர்னு முந்தானே தாரசியலுக்கு வர்றேங்கிறான், இன்னைக்கு வரலங்கிறான், நாளைக்கு வருவாருங்கிறான், இல்லைங்கிறான், என்னென்னமோ நடக்கிறது இல்லையா? இப்படி எல்லாம் அல்ல. எனக்கு முன்னாலே பேசியவர்கள் அநேகமாய் மகரிப்பு தொழுகைக்கு பிறகு இங்கே பேசிய ஒரு நபர் குறிப்பிட்டது போல் 40 வயதுக்கு முன்னாலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பல்வேறு தொண்டுகளை செய்து மக்களின் பாராட்டுகளை பெற்று ஊர் மக்களால் அஸ்ஸாதிக் இவர் உண்மையானவர் என்று வாழ்த்து பெற்று அல் அமீன் இவர் நம்பிக்கையானவர் என்கிற வாழ்த்தை பெற்றுவிட்டு காபத்துல்லாவை அவர்களுடைய 33 வயசிலே கட்ட துவங்கிய போது அந்த கட்டட பணியில் கல்லெடுத்து கொடுக்கிற அடிமட்ட தொண்டன் வேலை வரை பார்த்து என்று ஒரு மன்றம் ஏற்பாடு செய்து ஒரு பொதுநல மன்றத்தில் தங்கள் கருத்தை ஒத்து போகிற இளைஞர்களை ஒன்றிணைத்து ஒரு நட்பணி மன்றமாய் இங்கிருக்கிற இளைஞர் பேரவை போல் அன்றைக்கு செயல்பட்டு இது எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு 40 வயசுல டிக்ளேர் பண்றாங்க, நான் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன். வரும்போது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என் கடந்த கால 40 கால வாழ்க்கையை பார்த்த மக்களே, என்னுடைய வாழ்க்கையில் குறை உண்டா? மாசு மறு உண்டா? எங்காவது ஊழல் உண்டா? எங்காவது ஊரை கெடுக்கிற ஊரை பிரிக்கிற பகுக்கிற வேலையை நான் செய்ததுண்டா? உங்களுக்கு முன்னால் நான் இவ்வளவு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? கேட்டார்கள். ஒரு குரல் கூட நீ பொய் சொல்பவர் சொல்லவில்லை, நீ நேர்மைக்கு மாற்றமானவர் சொல்லவில்லை, நீ ஏமாற்றி இருக்கிறாய் சொல்லவில்லை. ஊரும் உலகமும் ஏற்கிற அளவுக்கு 40 வயசு வரையும் பொது வாழ்க்கை, 40 வயசு வரையும் நடிச்சிட்டு திடீர்னு வர்றதல்ல, திடுதிப்புன்னு வர்ற மாதிரி வர்றதும் போற மாதிரி போறதும் ஆல்மோஸ்ட் இந்த தடவை முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது. முடிஞ்சிருச்சா? இன்னால் இல்லை, இன்னால் இல்லைன்னா மவுத்தல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்க வேணாம். காலில் முள்ளு குத்தனாலும் இன்னால் இல்லாவது சொல்லியிருக்கு மார்க்கம். நான் யாரோ அவரு ஒன்ன சொல்ல நான் இன்னால் இல்லாமன்னு போயிட்டாருன்னு பாத்தியாவதில வேணாம். அப்போ திடீரென்று வருகிறார்கள், எந்த விதமான முற்காலங்களின் தொண்டுகள் இல்லை, கடந்த கால வாழ்க்கையில் தூய்மை இல்லை, ஊர் மக்களிடத்திலே நல்ல பெயர் இல்லை என்றெல்லாம் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் பொதுவாழ்விற்கு வருவதற்கு முன் ஒரு மனித குலத்தின் தலைவராக தலைமை ஏற்பதற்கு முன் அந்த தலைமைத்துவத்திற்கு என்னென்ன மானுட பண்புகள் தேவையோ அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிவகுத்து தங்கள் கையில் வைத்திருந்தார்கள். மக்காவிற்கு வந்தார் ஒரு வியாபாரி, மக்கா பெரிய சந்தை, வந்தவர் வியாபாரம் எல்லாம் செய்துட்டு மக்காக்காரன்ட்ட காசு கேட்டார். ஒரு ரவுடி, தர முடியாது போ, நான் மக்காக்காரன், உன்னால பண்ண முடிஞ்சதை பண்ணுன்னு சொல்லி போய் கடைக்கு முன்னாலே நின்றார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பேசல, காசை எடுத்து கொடுத்துட்டான். அந்த உருவம் அப்படி, அந்த முகம் அப்படி, அவர்களின் ஆளுமை அப்படி, அவர்களினுடைய அந்த நிர்வாக திறனும் ஆளுமையும் அப்படி, கொடுத்துட்டான். கொடுத்து யமன் நாட்டை சேர்ந்தவரை அனுப்பிவிட்டு கூட இருந்தது ஒரு 10 பேர் இளைஞர்கள், அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. இன்னைக்கு ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டு இப்படியே களையாம ஏன் நாம் ஒரு இயக்கமாக செயல்பட்டால் என்னன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறவங்க சொன்னாங்க பண்ணலாமே அப்படின்னாங்க. அப்பனா வாங்க, ஊர் பெரியவர் அபூ தாலிபு, என்னுடைய பெரிய தந்தை, அவர்கிட்ட போனோம். போனாங்க, அபூ தாலிபு தான் இந்த பெயர் தேர்வு செய்கிறார். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று பெயர். மக்களுக்கு தேவையான உப
பல்வேறு பணிகளை பொது சேவைகளை மக்கள் சேவையை முன்னெடுத்து செய்கிற அமைப்பு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் இருபதுகளிலே இந்த சேவையை ஆரம்பித்து 40 வரை தொடர்ந்து எல்லா வீட்டுக்கும் முஹம்மது செல்லப்பிள்ளை என்கிற இலக்கை எட்டியதற்கு பிறகுதான் அரசியல் வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு ஒரு தலைமை பண்பிற்கு வருகிறார்கள். எப்படிப்பட்ட தலைவர்? அல்லாஹு அக்பர். பெண்களோடு செலவிட நேரம் இருந்தது, குடும்பத்தாரோடு பேரம் பேத்திகளோடு விளையாட நேரம் இருந்தது, சின்னஞ்சிறுசுகளோடு விளையாடவர்களுக்கு நேரம் இருந்தது, யதீமானவர்களை அணைத்துக் கொள்ள நேரம் இருந்தது, விதவைகளின் வாழ்வுக்கு மேம்பாடு சேர்க்க அவர்களுக்கு நேரம் இருந்தது, வியாபாரிகளோடு நிற்கிறார், விவசாயிகளோடு நிற்கிறார், தொழிலாளர்களோடு நிற்கிறார், தொழிலாளியின் கையை பிடித்து முத்தம் கொடுக்கிறார், ஒரு செருப்பு தைக்கிற சஹாபியின் முரட்டு கைகளை பிடித்து மரத்து போன கரம் பற்றி முத்தம் கொடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா தரப்பு மக்களோடும் கலந்து பழகி அவர்களோடு அளவலாமை அவர்களில் ஒருவராய் ஒருவரால் வாழ முடியும் என்றால் உலக வரலாற்றில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் யாருமே இல்லை. அடிமைகளுக்காக பேசுகிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரருக்காக பேசுகிறார்கள், மாற்று மதத்தவருக்காக பேசுகிறார்கள். அபூஜகளை திட்டாத ஒருத்தரும் கிடையாது முஸ்லிம்கள். அபூஜகளுடைய மகன் முஸ்லீம் ஆகிவிட்டார் இக்ரிமா. அதுதான் இறைவனின் விளையாட்டு. ஒரு குடும்பத்துக்குள்ளே திருவிளையாடல். தந்தை லானத்துல்லாஹி அலைஹி, மகன் ரஹமத்துல்லாஹி அலைஹி. தந்தை அந்த அபூஜகளை திட்டாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இக்ரிமா இஸ்லாத்திலே சேர்ந்து சபையில என்ட்ரு ஆகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுத்தி இருக்கிற எல்லா சஹாபாட்டையும் சொல்றாங்க, லா தசுப்பு அபாஹு, இக்ரிமாவோட அத்தா அபூஜகளை யாரும் திட்டாதீங்க. சையதுகுலு அலைக்கும் இக்ரிமா ஃபலா தசுப்பு அபாஹு. இக்ரிமா உள்ள வரப்போறார், அவருடைய தந்தை யாரும் திட்ட வேணாம். ஏன் திட்டக்கூடாதா? திட்ட அனுமதி உண்டு. கியாமத்து வரை அவன் லைனத்துல்லாஹி அலைஹி, அவனை எம்பெருமானார் வார்த்தைகளிலே சொல்லுவதானால் ஃபிரௌனு ஹாதிகில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் அவன். திட்டலாம். மகன் இஸ்லாத்தில் சேர்ந்து வருகிற போது திட்டாதீர்கள். ஃபைன் சப்ப யூதில் ஹய்ய வல யஸ்லு இலல் மய்யித். நீங்க திட்டினாலும் அந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தும். மௌத்தா போன அபூஜகளை ஒன்றும் நீங்கள் திட்டு திட்டு டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை, அதனால திட்டாதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே எங்காவது ஒரு பரம வைரியை திட்ட வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு கடமையை உலகம் பார்த்ததும் தான். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் எல்லா தரப்பு மக்களுக்குமான தலைவராய் உலகத்தில் இனி காலத்தாலும் அப்படி ஒரு தலைவர் எல்லாம் வர முடியாது. இன்றைக்கெல்லாம் ஒரு தேர்தல், ஒரு அரசியல் நிற்கணும்னா எவ்வளவு வேணும், எவ்வளவு கோடி செலவழிக்கணும். இன்றைக்கெல்லாம் அந்த வேட்பாளர் நேர்காணல்னு ஒன்று இருக்குது, அங்கே அப்படி தான் கேட்குறாங்க. போன உடனே எவ்வளவு செலவு பண்ணுவார், அதாவது நீ நல்லவனா கெட்டவனா, உன் தொகுதியில் செல்வாக்கு இருக்கா, உங்கள் மக்கள் ஓட்டு போடுவா, எல்லாம் ரெண்டாவது பட்சம் எவ்வளவு பண்ணுவார், எவ்வளவு செலவு பண்ணுவார். ஒரு பைசா இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இராமனை குகையில் வகையை வாங்கி கொண்டு இறங்குகிற போது பாக்கெட்ல 10 காசு இல்லை. ஆனால் ஒரு 23 வருஷத்தில் மனித குலத்தினுடைய தவிர்க்க முடியாத தலைமை, இன்னைக்கு உலகம் ஒதுக்கிவிட முடியாத தலைமை. சத்தியமாக சொல்கிறேன், அடுத்த 100 ஆண்டுகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கானவர். அவர்களினுடைய மிகப்பெரிய ஆளுமை நீடிக்கிறது இன்றைக்கு வரையும். ஒரு காசு இல்லையே. முஹம்மது அந்த முஹம்மதிசம் அப்படின்னு ஒரு நூல், ஆங்கில நூல், ரொம்ப ஃபேமஸான நூல், வாசவர் ஸ்மித் எழுதுகிறது, இன்றைக்கும் இருக்கிறது நூலகங்களில் பாருங்கள். அவர் ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு உலக தலைமைகளை பிரித்தெழுதுகிற போது அவர் சொல்லுகிறார், எப்படின்னு தெரியல, இவருக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சுன்னு தெரியல. He had all power without its instruments. எதுவுமே அதுக்கு தேவையான கருவிகள் கையில இல்லை. He had all power. எல்லா பவரும் வச்சிருந்தார். நிரந்தர வருமானம் இல்லை, நிற்கிற ராணுவம் இல்லை, கோட்டை கொத்தளம் இல்லை, பாதுகாப்பிற்கு படை இல்லை. ஒரு தலைவனாய் ஒருவன் உருவாகுவதற்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அது எதுவுமே இல்லை. ஆனாலும் எல்லா பவரும் அவர் வைத்திருந்தார். நினைத்து நினைத்து ஆச்சரியப்படுகிறேன் என்று எழுதுகிறார்கள்.
ஐரோப்பிய வல்லரசினுடைய பல்வேறு கிறிஸ்தவ மதங்களை சார்ந்த தத்துவ சிந்தனையாளர்களுடைய வார்த்தை. உலகமெல்லாம் சுற்றி வந்த நெப்போலியன் எழுதினான், ஊர் ஊராக சுற்றி நாடு நாடாக சுற்றி தன்னுடைய ஆட்சி பரப்பை பரப்பளவை பெரிதாக்கி கொள்ளுவதற்கு பயணப்பட்ட நெப்போலியன் தன் அந்திம காலத்தில் எழுதிய வார்த்தை. முகமது சல்லாதி செல்லமுடைய வரலாறை படித்து விட்டு இங்க முகமது வாஸ் லைவ் டுடே ஹி வுட் சால்வ் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். அவர் மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்தார்னா உலகத்தோட எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்துருவார். சொல்லுவது முகம்மதுவோடு உடன்பட்ட முஸ்லிம்கள் அல்ல, முரண்பட்டு நிற்கிற பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களுடைய வார்த்தைகள் வரிசைப்படுத்தலாம். நிறைய பேர் இப்படி வியந்து வியந்து அண்ணனாரின் தலைமையை இவ்வளவு தூரம் அவர்கள் எப்படி போனார்கள் உயரத்திற்கு. ஜெர்மன்ல சமீபத்தில் ஒரு பேராசிரியர், கிறிஸ்தவ பேராசிரியர், இஸ்லாத்தில் சேர்ந்திருக்கார். இப்போ நான் சொல்றது 2020 நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை படிச்சுட்டு இஸ்லாத்தில் சேர்ந்து அவர் சொல்கிறாரு, பெருமானாரிடத்தில் என்னை கவர்ந்த சில அம்சங்கள் இருந்தது, நிறைய அம்சம் இருந்தது. ரொம்ப பர்டிகுலராக சொல்கிறதுன்னா ஒரு மூணு விஷயம் சொல்லணும், நான் அதனால் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டேன். என்ன மூணு விஷயம்? முதல் விஷயம் அவர் சொல்கிறார், இன்றைக்கு உலகத்தில் பெரிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் நான் எடுக்கிற ஒரு மூணு பிரச்சனை, நான் இன்னைக்கு வந்து உலகத்துக்கு சிபாரிசு செய்கிறது முகம்மது லைஃப் ஸ்டைல். முகமது சல்லாதி செல்லமுடைய லைஃப் ஸ்டைலுக்கு உலகம் போயிட்டா உலகத்தோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அவருக்கு என்ன அப்படி தெரிஞ்சது? ஒரு ரெண்டு மூணு முதல் விஷயம் சொல்கிறாரு, உலகம் பூரா இன்னைக்கு டயட்டுன்னு சுற்றிட்டு இருக்கிறான், சாப்பிடாம கொல்லாம பல்வேறு விதமான இந்த மருத்துவம் அந்த மருத்துவம் மாற்று மருத்துவம் அலோபதி யூனானி சித்த ஆயுர்வேதி தொடு வைத்தியம் தடவர வைத்தியம்னு என்னென்னமோ வைத்தியம். அவர் சொல்றாரு, நபிகள் நாயகத்தினுடைய ஒரே ஒரு வைத்தியம் எனக்கு பிடித்திருக்கிறது. நபிகள் நாயகத்தின் வார்த்தை, லா நக்குலு ஹத்தா நஜோ வலா நஷ்பஉ இதா அகல்னா, பசி எடுக்காம சாப்பிட்றதுக்கு போகவே மாட்டோம், சாப்பிட்டாலும் கொஞ்சம் பசி இருக்கிறப்ப கை கழுவிடுவோம். இது மட்டும்தான் உலகத்தோட டயட்டு, ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு மருத்துவனிடமும் போகாமல் ஆயுள் முழுக்க மரணம் நம்மை தடுவும் வரை வாழ முடியும். பசி எடுத்தால் மட்டும் சாப்பிடுவோம், இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, சஹாபாக்களின் வார்த்தை. அன்றைக்கு மருத்துவத்திற்கும் மருத்துவர்களுக்கும் மதீனாவிலே தேவை ஏற்படாத ரகசியம் இது ஒன்றுதான், நாங்கள் பசி எடுக்காமல் சாப்பிடுவதில்லை, சாப்பிட்டால் கொஞ்சம் பசி இருக்க நாங்கள் எழுந்து விடுவோம். முஹம்மத்ஸ் லைஃப் ஸ்டைல், ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப் ஸ்டைலுக்கு உலகம் தன்னை திருப்பியாக வேண்டும். அவர் சொல்லுகிறார், என்னை கவர்ந்த முதல் அம்சம், ரெண்டாவது அம்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை, மூணு வார்த்தை அவர் கோடு பண்ணுறார் ஜெர்மனுடைய பேராசிரியர். ரெண்டாவது வார்த்தை, ஏதாவது ஒரு கவள உணவை உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டிவிட்டால் அது சதகா, உயர்ந்த தர்மத்திலே சேருகிறது. எது? மனைவிக்கு ஊட்டி விடுதல் என்பது. அது அந்த பிரியத்தோடையே லைஃப் பூரா வரணும், அது அந்த மாதிரி ஸ்டைலில் வந்தால் தான். நீங்கள் திடீர்னு இன்றைக்கி போய் இந்த விவகாரத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த மாதிரி அடையாறுலேருந்து ஒரு அஜர்த்து வந்தார், ஊட்டி விடுறது சுண்ணத்தாமா? ஆமாம், அது ஒன்று தான் குறைச்சா அப்படின்னு வந்துடும். சொல்லுகிறார், ஒரு மனைவியின் வாயில ஊட்டப்படுகிற கவளம் உலகத்தின் சிறந்த சதகா. சொல்லிய தலைவன் யாரும் இல்லை. ஜெர்மனுடைய ப்ரொஃபஸர் சொல்லுகிறார், என்னை கவர்ந்த மூணாவது அம்சம், நீ யாரை பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை, தபஸ்ஸுமுன் ஃபி வஜ்ஹிக இலா அகீகல் முஸ்லிமி சதகா, ஒரு முஸ்லிமை ஒரு சகோதரனை நீ யாரை எதிர்கொண்டாலும் புன்னகை முகத்தோடு எதிர்கொண்டாலும் அது மிகச்சிறந்த தர்மம். யாரை பார்த்தாலும் புன்னகையோடு பேசுவார், மனைவிட்ட கூட அன்பா ஊட்டி விடுவார். இந்த மூணு செய்திகள் பத்தாதான் என் வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றாண்டுகளை தாண்டியும் கூட ஆய்வாளர்கள் வியக்குகிற வண்ணம் அவர்களினுடைய உள்ளங்களில் ஊடுருவி நிற்கிற தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு 23 வருஷத்துல சாத்தியமானதா இல்லையா? எவ்வளவு செய்திகள் மனித குலத்தினுடைய தகத்தை
ஆலயத்தை புரட்டி போட்டார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒரு மனித குலத்தின் பாதை எப்படி போயிட்டு இருந்ததோ அந்த தண்டவாளம் திருப்பி விடப்படுகிறது. ஒரு பிலால் ரழியல்லாஹு அன்ஹு கருப்பின் அடிமை காபாவின் மீது ஏறி பாங்கு சொல்ல முடிந்தது. 20ஆம் நூற்றாண்டு வரையும் பல்வேறு நாடுகளில் மதங்களில் சாத்தியம் உண்டா? சமீபத்தில் பார்த்தமே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஐ காண்ட் பிரீத் னு சொல்லிட்டே செத்தானே ஒரு கருப்பின் அடிமை. ஒரு கருப்பினத்தினுடைய கருப்பு நிறத்தை சார்ந்தவன் வெள்ளைய நிறத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரியால் பூட்ஸ் காலில கழுத்து நெரிக்கப்பட்டு அவன் கதறுகிறான், ஐ காண்ட் பிரீத், பிளீஸ் கிவ் மீ சம் வாட்டர், கத்துகிறான், தண்ணி கொடு, என்னால முடியல, மூச்சுட முடியல, மூச்சுட முடியல. கடைசி வரை மூச்சுட முடியவில்லையே. நிறவெறி 2020லையும் தலைவரித்து ஆடுகிறது. உங்களால் கருப்பன் வெள்ளையன் என்கிற நிறவேறுபாட்டை ஒழிக்க முடியவில்லையே. ஆனால் நிறவேறுபாடும் குல வேறுபாடும் கோத்திர வேறுபாடும் மாச்சரியங்களும் பகைமைகளும் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் பிலால் வாங்கு சொல்ல முடிந்தது. எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து சொன்னான், முகம்மதுக்கு வாங்கு சொல்றதுக்கு இந்த கருங்காக்காவை தவிர வேற யாரும் கிடைக்கலையா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். இன்னொருத்தன் கிண்டல் அடிக்கிறதுலேயே கொஞ்சம் நல்லா கிண்டல் அடித்தான், நல்ல வேலை எங்கள் அப்பன் செத்துட்டான், இருந்திருந்தா இதையெல்லாம் பார்க்கணுமல்ல அப்படின்னு அவன் சொன்னான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? பாங்கல்ல காபாவின் மேலே ஏறி சொல்லு. காபால பாங்கு சொல்றது வேற, காபாவோட சுவத்து மேலே ஏறுறது வேற. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். காபால பாங்கு சொன்னார்னா எங்கேயோ கீழே நின்று சொல்லி இல்ல. பிலாலுக்கான இடம் எது தெரியுமா? மழை துளி மேலே விடும் அல்லவா காபா. நாம் மீசா என்று மழைக்கு புன வைத்திருக்கிறோமே. அங்க நின்று கொண்டு ஒரு காதில கையை வைத்துக் கொண்டு பிலால் பாங்கு சொன்ன அந்த உலக அதிசயம் நபிகள் நாயகத்தால் சாத்தியப்படுத்தப்பட்டது. இன்னும் ஒளியிலேயே கருப்பு நிறம் வெள்ளை நிறங்கிறது அப்பப்போ ஒவ்வொரு ஒரு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது. கொலை பண்ணப்படுறானே நிறவெறியால் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நிறவெறி. ஒரு தலைவரால் முடிந்ததே உலக வரலாற்றில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அரசியல் பயணம் அல்லது தலைமை பயணம் என்பது உலகத்திற்கு கியாமத்து வரை செய்தி சொல்லுகிற பயணம். கருப்பினம் எவ்வளவு மோசமா இருந்து தெரியுமா? நான் நிறைய தடவை பேசி இருக்கிறேன், இங்கே உள்ளவர்களுக்கும் புரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். கருப்பு வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னா எக்ஸ்ன்னு பேர் வைக்கணும், எக்ஸ்ன்னு பேர் வைக்கணும். மால்கம் எக்ஸினுடைய வரலாறு நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய வரலாறுகள் இருக்கு. எட்வர்ட் எக்ஸ்னு ஒருத்தர், இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. எக்ஸ் எக்ஸ்னா என்ன தெரியுமா? அட்ரஸ் இல்லாத பையன் அர்த்தம். அட்ரஸ் இல்லாத பையன் கணக்கு பார்த்தவர் எப்படி பாடம் நடத்துவார்? இந்த பிள்ளைக்கு பேர் எக்ஸ், அந்த பிள்ளைக்கு பேர் ஒய். எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா அட்ரஸ் இல்லைன்னு அர்த்தம், ப்ரூஃப் இல்லைன்னு அர்த்தம், அவங்க ஒரு வித் அவுட்டுன்னு அர்த்தம். எக்ஸ்னு பேர் வைக்கணுமா? மால்கம் எக்ஸ் வந்து பின்னால் அதை எடுக்க சொன்னப்போ கூட சொன்னார், இந்த நாட்டில் இருக்கிற நிறவெறி இப்படி இருந்துச்சுன்னு உலகத்துக்கு சொல்லணும், எனவே நான் எக்ஸுங்கிற பேரை எடுக்க மாட்டேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணு தெரியுமா? கிளேன்னு பேர் வைக்கணும், எக்ஸ்னு வைக்கலன்னா கருப்பினத்தில் குழந்தை பிறந்தா. கிளேன்னா என்ன? கிளேன்னா மண்ணாங்கட்டின்னு அர்த்தம், அழுக்கு படிந்த மண். நீங்கள் வேணா இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து பாருங்கள், கிழவுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள், அழுக்கு படிந்த மண்ணுன்னு அர்த்தம். யார்? கருப்பு நிறத்தில் குழந்தை பிறந்த எல்லாத்துக்கும் அந்த பேர் தான். முகமது அலி கிளே இஸ்லாத்தில் சேர்ந்ததற்கு பின்னாலும் முகமது அலின்னு மட்டும் வச்சுங்க, கிளேவை தூக்குங்க. கிளேங்கிறது வெள்ளை நிறத்தினுடைய ஆதிக்க வெறியினை, அதையே வச்சுருக்குறீங்க. அவர் சொன்னார், நான் எடுக்க மாட்டேன், இந்த நாட்டில் ஆதிக்க வெறி இருக்கிறது என்பதை உலகத்திற்கு தெரியப்படுத்தணும். மால்கம் எக்ஸ் எக்ஸாகவே நீடித்தார், முகமது அலி கிளே கிளேவாகவே நீடித்தார். என்ன காரணம் தெரியுமா? நிற வெறி அந்த நாட்டில் அவ்வளவு உச்சம். என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் உருவாக்கி வச்சதான் இன்னைக்கு வரைக்கும் நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோமே. பிளாக் அப்படிங்கிறது வந்து கருப்புங்கிறத கெட்ட வார்த்தைக்கு யூஸ் பண்ற மாதிரி வச்சுட்டான். பிளாக் மணி, பிளாக் டிக்கெட்டு, பிளாக்ல ரேஷன்ல வாங்குறது, பிளாக் மேஜிக்கு, பிளாக் ஃபுட்டு, எல்லாம் என்ன மாத்தோம்? முறை தவறி வருகிற எல்லா பொருளுக்கும் பிளாக் என்று பெயர். நீங்க வந்து ரேஷன் கடையில வரிசையில நிக்காம வரிசையில கைவரிசையை காட்டிட்டு உள்ள போனா அது பேர் பிளாக். நீங்க ஏதாவது உணவு வாங்குறதுக்கு பின்னாடி வழியா வாங்கிட்டு போனீங்கன்னா பிளாக். இப்போ முறை தவறி செய்யப்படுகிற அந்த பணத்துக்கெல்லாம் பிளாக் மணின்னு பேர். என்ன பிளாக்? ஏன் அதையெல்லாம் ஒயிட்னு வைக்கக்கூடாதா? நல்ல டேக்ஸ் கட்டின பியூர் பணத்துக்கு பேர் ஒயிட்டா. நம்மளே இன்னைக்கு அப்படி தானே ஆரம்பிக்கிறோம் ரியல் எஸ்டேட்ல, ஒயிட்டா தெரியா பிளாக்கா தெரிய.
ஒரு கருப்பு நிறம் என்பது எவ்வளவு தூரம் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது. 2020 வரைக்கும் கருப்பு நிறத்தவர்களுக்கு பல்வேறு மேற்குலகத்தில் ஐரோப்பிய நாடுகளில் விடுவி பிறக்கவில்லை. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அவர்கள் உருவாக்கிய சில நாட்களிலேயே கருப்பு நிறத்தவர்கள் உச்சகட்டத்திற்கு வந்தார்கள், அடிமைகள் உயர் பதவிக்கு வந்தார்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு, ஒரு கருப்பன் சரியான மழை இந்த மாதிரி நைட்டில் கடுமையான இடி மின்னல் மழையில் ஒவ்வொரு ஊடாக இடம் கேட்டிருக்கான். திறந்த ஒன்று கருப்பனான்னு கதவை சாத்திட்டாங்க, யாரும் இடம் தரல. அவனாக முடிவு பண்ணி சர்ச்சுக்கு போயிருக்கான். அவன் சொந்த வீட்டில் வேணால் விடலான்னு விட வேணான்னு சொல்லுவான், சர்ச்சில் எப்படி அவன் விட வேணான்னு சொல்ல முடியும், சர்ச்சுக்கு போவன்ட்டு போயிருக்கான். அங்கே ஒயிட்டாக ஒரு பாதிரி வெளியே வந்திருக்கார், ஒயிட்டாக வந்திருக்கிறார், நிறமும் ஒயிட்டு தான். திறந்த உடனே இவனை பார்த்துட்டு சொன்னார், கருப்பு நிறுத்தவர்கள் இந்த தேவாலயத்துக்குள்ளே வர முடியாது, நீ போயிருன்னு கதவை சாத்தியிருக்கார். நான் சொல்கிறது கவிதையாக வெளிவந்து அதிக வரவேற்பை பெற்றது கவிதையிலேயே வருது. அவன் வெளியே வந்து கையெடுத்து இயேசு பெருமானை அழைத்து சொல்லுகிறான், நீங்கள் உலகம் அழிவதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை வருவதாக நான் வேத வரிகளில் படித்திருக்கிறேன், அப்படி வரும்போது தயவு செய்து கருப்பனாக வராதீர்கள், உங்களுக்கும் இடம் இருக்காது, உங்களுக்கும் இடம் கிடையாது. ஒரு ஒரு எவ்வளவு தூரம் அவன் தன்னுடைய நிறவெறியால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வார்த்தைகளுக்கு அவன் போயிருக்க கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே உலகத்தின் எல்லா தரப்பு மக்களுக்குமான தலைவர், காலம் பூரா எஜமான் ரசூலுல்லாஹ் யாரும் கூப்பிடல தெரியுமா, எஜமான்னு கூப்பிடல. கூப்பிடுறதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்குது. அல்லாஹ் எஜமானர்களுக்கெல்லாம் எஜமானர் என்றால் அருமைநாயகம் எஜமானர், சந்தேகம் இல்லை, கூப்பிடலாம். நாமளும் இப்போ சர்வசாதாரணமாக பிஸ்னஸில் கொஞ்சம் லேசாக ரெண்டு தடவை அவன் பார்ட்டி எஜமான் எஜமானு தான் ஃபோன்லேயே கூப்பிடுறோம். எஜமான் என்று யாரையும் கூப்பிட்டதில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரசியல் நேர்மைன்னா அப்படி ஒரு நேர்மை, உங்களுக்கு தெரியும், மௌத்தா போகிறப்போ உருக்கு சட்டை அடமானத்தில் இருக்குது, வீட்டுக்கு ரொட்டிக்கு மாவு இல்லாமல் ஒரு யூதன்ட்ட கொண்டு போய் போர் கவச சட்டையை அடமானம் வச்சுருக்காங்க. எந்த தலைவனாவது உண்டா அரசியல் தலைவர்களில் சமகாலத்தில் அல்லது சமீப காலத்தில் நீங்கள் கேள்விப்படுகிற யாராவது? அப்படியெல்லாம் நிச்சயமாக இருக்க முடியாது. ஒரு கடனாளியாக வாழுகிற ஒரு 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 தலைமையை உலகத்திற்கு அடையாளப்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குழந்தை வாயில் பேரிச்சம்பழத்தை எடுத்து போடுது, வீட்டு குழந்தை போய் கையை விட்டு துப்பு துப்புன்னு சொல்லி சதக்காவுடைய பொருள், நாமெல்லாம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப திங்க மாட்டோம்னு உனக்கு தெரியாதா, அதான் தாழம் அண்ணா நான் நக்குள்ள அம்மாத சதக்கா சதக்காவுடைய பொருளை திங்கக்கூடாதுன்னு தெரியும், துப்பு துப்புன்னு சொல்லி பேர குழந்தையை துப்ப வைத்தவர்கள். காலம் முழுக்க அடுத்தவன் பொருள் ஒரு பைசா ஆசைப்படாமல் ஒரு அரசியல் பயணம் சாத்தியம் என்பதை இந்த உலகத்திற்கு செய்தியாக தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நிகழ்காலத்தினுடைய அரசியல் எல்லாம் சொல்லவே வேணாம். நீங்கள் அரசியல்வாதிகள்லாம் மேடையில் இருக்காங்கன்னு நினைக்க வேணாம், நாம் சொல்கிற இந்த அரசியலில் சகோதரர் அவர்கள்லாம் இல்லை, அவர் நிறைய கோடிக்கணக்கில் கல்வி பணிக்கு தன்னுடைய பணத்தை வழங்கி கொண்டிருக்கிறார், நல்லா பறக்க செய்வானான். நான் சொல்ல வர்றது கிடைத்ததை சுருட்டுகிற தலைவர்களை எல்லாம் பார்க்குறோம். வேடிக்கையாக சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் மந்திரி ஆகிட்டாராம், கிராமத்திலேருந்து மச்சினம் போயிருக்கான் மினிஸ்டர் பாகல், அவர் ரூமில் ஏசி ரூமில் பயங்கரமான ஹோட்டலில் இப்போ படுக்கிறதுக்கு இருக்கார், அமைச்சர் இருக்கார், பிஏ இருக்கான், மச்சினை போனோம் எல்லாம் பேசி முடித்து படுக்கலான்னு மச்சான் சொல்லியிருக்கார், நீக்கு மேலே கட்டலில் படுத்துக்கோ நான் பாயை விரித்து கீழே படுத்துக்கிறேன். அவன் பதறி, ஆ மச்சான் நீங்கள் என்ன நீங்கள் பழைய முறையை நினச்சிங்களா, இப்போ நீங்கள் மினிஸ்டர் நீங்கள் மேலே தான் படுக்கணும் பெட்டில், நான் தான் கீழே பாயில் படுப்பேன், ரொம்ப நேரமாக நீ தான் மேலே படுக்கணும் நான் தான் கீழே பாயில் படுக்கணும், ரெண்டு பேர்த்துக்கு இடையில பேச்சு கிடச்சியில் அவன் பிஏ சொல்லியிருக்கான், அந்த மச்சின் டே படம் படுத்துட்டு போவார், அவர் காலை பாயில் தான் படுப்பார், ஏன்னா அவர் காலையில் எந்திரிச்சோன்னு எதையாவது சுட்டணும், பாயாக இருந்தாலும் பரவாயில்ல காலையில் எந்திரிச்சோன்னு எதையாவது சுட்டியானோம். இந்த முழுக்க முழுக்க முதலீடாக மாறிப்போயிருக்கிற அரசியல்களுக்கிடையில்
கடைசி வரையும் ஒரு பைசாவை கூட தனதாக்கிக் கொள்ள முடியாத ஒரு தகமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்களே. ஒரு மிகப்பெரிய அவங்கள மட்டும் உள்ள பர்சனல் லைஃபை மட்டும் சுத்தம்னு சொல்லல, அவர்கள் உருவாக்கிய ஒரு சமூகம் சஹாபா என்ற ஒரு சத்திய தலைமுறை. அது எப்படி தலைவரை போலவே ஒரு தொண்டன் மறுபிரதியாய் பிம்பமாய் நகலாய் ஜெராக்ஸாய் அப்படியே அமைந்து போய் விடுகிறார்கள் என்று தெரியவில்லை. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களை உருவாக்கினாங்களே. அப்படி விரிவாக நான் பேசவில்லை. மது ஹராம், எல்லா கூளையும் கீழே விழுந்துருச்சு, எல்லா கூளையும் கீழே விழுந்துருச்சு. ஒரு ஒரு சாராயத்தின் வாசம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாயில ரதியல்லாஹு அன்ஹுன்னு சொல்ல வச்சிருக்காங்களே. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நம்ம பசங்க டாஸ்மாக்ல நிற்கிறான். ஆமா, ஈசியார்களில் நிறைய கிராமங்களில் அப்படி செய்திகளை தருகிறார்கள். இந்த பகுதிகளில் சனி ஞாயிறானா நம்ம பசங்க கைலியோட லுங்கியோட முகம்மதுவோட அப்துல்லோட என்னமோ ஒரு பேரோட வந்து நிற்கிறார்களே, இந்த அவலத்தை என்ன சொல்ல. நாளைக்கு நைட்டு விவகாரம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? விடிஞ்சா புத்தாண்டுல்ல, புத்தாண்டுக்கு அர்த்தமே அதை ஊத்திட்டு கொண்டாடுறோம். ஒரு ஒரு சாராயம் இல்லாத சமுதாயத்தை, ஒரு சாம்ராஜ்யத்தை அரேபிய தீபகற்பத்தின் எந்த பகுதியிலும் மதுவின் வாட இல்லை என்கிற ஒரு உயர் இலக்கை அடைவதற்கு ஒரு தலைமைக்கு தேவைப்பட்டது சில ஆண்டுகள் மட்டுமே. நாம இன்னைக்கு வரைக்கும் ஒழிக்கல, ஒழிக்கிறோம் 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 சொல்லி எல்லா கடையும் திறந்து பாருங்க. இந்த கொரோனா காலத்திலையும் ஃபுல்லி ஓபன்டு, எந்த தடையும் இல்லாம நீட்டா ஓபன் பண்ணியாச்சு. சமீபத்தில் ஐநா சபையில் கஞ்சா ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, கவனிச்சிங்களா? நிகழ்கால அரசியலின் கோரங்கள் இதெல்லாம். ஏன் அப்படி கொடுத்தாங்க அதெல்லாம் தெரியல. இந்த வடநாட்டு பக்க சாதுக்கள்லாம் கஞ்சா தான் குடிப்பானா? இந்த சாதுக்கள்னு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க கஞ்சா குடிப்பாங்களா என்னமோ தெரியல. இங்கே அபின் கடத்தல், கஞ்சா கடத்தல், இத்தனை கடத்தல், கல்லூரி வாசலில் அவங்க கைது, இவங்க கைது, என்னென்னமோ போட்டாங்க. ஆனால் ஐநாவில் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானுங்க நீட்டா, கஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவெல்லாம் சமூகத்தில் அவலங்களோ அதை இன்றைக்கு வரையும் பார்த்து கொண்டிருக்கிற நாம், குல்லு மிஸ்கிரின் ஹராம், போதை தரும் எல்லாம் ஹராம் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் கேட்க வந்தார், சாராயத்தை பற்றி கேட்கலான்ட்டு தான் வந்தார், மதுவை பற்றி. அவர் வரும்போதே அவர் நோக்கம் என்ன தெரியுமா, கொஞ்சம் ஏதாவது சலுகை இருக்கான்னு பார்ப்போம், கொஞ்சம் குடிச்சுக்கலாமா, சும்மா ஒரு அரை கிளாஸ் அப்படி. அது என்ன சொல்கிறது, கோட்ரு கோட்ரு, நம்ம கொடுமை கோட்ரு ஆஃபர்லாம் பேசுகிற மாதிரி இருக்கு, கோட்ரு குடிச்சுக்கலாமான்னு. அப்படி வந்தாரோ என்னமோ தெரில. ரசூலுல்லாஹ் வரும் அவருடைய உள்ள கிடக்கையை புரிந்து கொண்டவர்கள் சொல்றப்பவே போதை ஹராம்னு மட்டும் சொல்லல, குல்லு முஸ்கரின் ஹராம், கலீலுஹு வ கதீருஹு ஹராம், போதை தருவதெல்லாம் ஹராம், கொஞ்சமா இருந்தாலும் கூடுதலா இருந்தாலும் ஹராம் சேர்த்தே சொல்லிட்டாங்க. அவர் வந்தவர் அடுத்து கேள்வி கேட்க வேலையே இல்லை. ஏன்னா கொஞ்சம் குடிச்சுக்கிட்டா பரவாயில்லன்னுலாம் சொல்ல முடியாது இதில். ஏன் தெரியுமா, சில பேர் ஃபுல் அடித்தாலும் போதை ஏறாது, நிற்போம் அப்படி ஸ்ட்ராங்காக. நாள்பட்ட குடிகாரங்க, புதுசாக குடிக்கிறவன் வேணால் கொஞ்சம் ஊற்றுனவுன்னு ஆடுவான், உலகம் பூரா உருள்ற மாதிரி தெரியும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறேன். சில பேர் ஃபுல் அடித்ததற்கு பின்னாலும் அப்படி ஸ்டாண்ட் பையா ஸ்டேபிளா நிற்பாங்க. அதனால ஒரு ஸ்பூனா இருந்தாலும் ஹராம் தான், அந்த ஹதீஸின் வார்த்தை அதுதான். ஒரு ஒரு ஸ்பூனா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு ஃபுல்லா இருந்தாலும் சரி, கதீடுகு கதீடுகு ஹராம், குறைந்தது அதிகமானது எல்லா ஹராம் என்று சொல்லி தங்களினுடைய ஒரு சமுதாயத்தை போதை இல்லாத சமுதாயம் என்று உலகத்திற்கு அவர்கள் செல்லுகிற போது அறிவிப்பு செய்ய முடிந்தது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் சாத்தியப்படுத்தாத விஷயங்களை எல்லாம் அதை சாத்தியப்படுத்திய தலைமையாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். நான் இறுதியாய் சொல்லி முடிக்க வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசை கையில் அவ்வளவு சீக்கிரமா யாரும் நன்கொடையாக கூட கொடுக்க முடியாது. மஸ்ஜிது நபவியை கட்டுறேன்னு ரெண்டு சகோதரர்கள் வந்து எங்கள் இடம் மஸ்ஜிதுக்கு ஃப்ரீனாங்க கூப்பிட்டுட்டு வானான்ட்டாங்க. வானா
மஸ்ஜித் நபவியை நான் காசு கொடுத்து வாங்குற முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலம் ஏற்பாடாகி காசு கொடுத்து அந்த எத்தீமான சிறுவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஒரு சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் வந்தார், எனக்கு ஒரு மக ஒரே ஒரு பொண்ணு, நிறைய காசு இருக்குது, அதனால் என் சொத்தை பூரா தர்றேன்னாரு. வாங்க மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் இந்த நேரம் தான் இந்த கட்சி நிதிக்கு எத்தனை கோடி போகுது, கட்சி தலைமைகள் எவ்வளவு கொடுத்தா வாங்குதுங்கிறத எல்லாம் யோசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் தருகிறேன், வேண்டாம் முக்கவாசி, வேண்டாம் பாதி, வேண்டாம் கடைசியா மூணுல ஒரு பங்கு, இதையாவது வாங்கிக்கங்கன்னு கெஞ்சினாரு. மூணுல ஒரு பங்கு அதிகம்னா சரி இருந்தாலும் கூடு சொல்லிட்டு தான் புகழ் பெற்ற அந்த வார்த்தையை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக நமக்கு சொன்னார்கள். உங்கள் வாரிசுகளை வெறுங்கையாய் பிச்சை எடுக்க விட்டு விட்டு செல்வதை விட அவர்களுக்கென்று சில காசு பணங்களை சொத்துக்களை வைத்து விட்டு செல்லுவது மேல் என்று பேசினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுக்குறாங்க கொண்டு வந்து இல்லை வேணாம். போருக்கு போகாத ஒரு மூன்று பேர், இந்த சொத்தால் தான் நாங்கள் போருக்கு போகவில்லை, இந்த சொத்து அல்லாஹ்வுக்கு என்று போட்டார்கள், வேண்டாம் என்று விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியில் அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் சொன்னதா, பணம் கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லுகிற ரசூலுல்லாஹ்வின் அரசியல் எங்கே, இன்னைக்கு உள்ளது எங்கே? இந்த குஜராத்தில் அந்த பூஜ் பகுதியிலே இன்னமும் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுச்சு சமீபத்தில், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் பூரா அவங்களுடைய ஒரு மாத சம்பளத்தை கொடுத்துட்டாங்க. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக ஒரு மாத பணத்தை பூரா கொடுத்துட்டாங்க. அப்போது தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னணி பத்திரிக்கை லேசாக கிண்டல் அடிச்சிருந்தது. ஒரே ஒரு மாத பத்திரி ஒரு மாதத்தினுடைய சம்பளத்தை கொடுப்பதை விட ஆளும் கட்சியினர் ஒரு நாள் கிம்பளத்தை கொடுத்தால் போதும், ஒட்டுமொத்த நாட்டையே சீர் செய்து விடலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதி எல்லாம் இல்லை. கணக்கு வழக்கில்லாமல் கோடிகளை வாரிச்சு விட்டுகிற பல்வேறு விதமான அரசியல் நிலைப்பாடுகளுக்கிடையில் நாம் யோசித்து பார்க்கிறோம், அப்படிக்கற்ற முறையில் மக்கள் பணியிலே ஒரு மனிதர் மகத்தான சேவை செய்து வாழ முடியும் என்பதை எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அவர்களுடைய தலைமை செய்தியாய் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சொகுசு தலைமை அல்ல எம்பெருமானார், தாயிஃபிலே அடி வாங்கி ரத்தம் வழிந்தது பெருமானாருக்கு, உகுது போர்க்களத்தில் அடி வாங்கி பல் உடைந்து ரத்தம் வழிந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எனவே குளிரூட்டப்பட்ட அறையில் மின்விசிறிகளுக்கு கீழே ஆடைகள் மட்டும் போட்டுக்கொண்டு ஓய்வெடுக்கிற தலைமையாய் நபிகள் நாயகம் இருக்கவில்லை. களப்பணியாளராய் வந்து அடி வாங்குகிற மக்களோடு ஒருவராய் தாங்கள் அடி வாங்கி ரத்தம் வழிந்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே உருவாக்கி அந்த சஹாபா ஆளுநர்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதினாங்க. லெட்டர்ல நாலு வாசகம் இருந்துச்சு, நல்லா கவனிங்க. உயர் கோதுமைகளில் உங்கள் சாப்பாடு இருக்கக்கூடாது, உயர் வாகனங்களில் உங்களுடைய பயணம் ஒருபோதும் இருக்கக்கூடாது, அதுபோல உங்களினுடைய அணியக்கூடிய ஆடைகள் மிக உயர்ந்த டாம்பிகமாய் இருக்கக்கூடாது, நாலாவது உங்களினுடைய வாசலுக்கு கதவு இருக்கக்கூடாது, நாட்டின் குடிமகன் எப்போதும் உன் கதவை தட்டக்கூடாது, அவன் நுழையலாம். எனவே ஆளுநர் வீடுகளுக்கு கதவு கிடையாது. இது ஏதோ மிகைப்படுத்தி சொல்றதா நினைக்க வேணாம். ஷாம் தேசத்தின் ஒரு ஆளுநர் கடைவீதிக்கு மத்தியில் இருந்து சலசலப்பாக இருந்ததுனால சத்தம் வருதுன்னு வீட்டுக்கு கதவு வச்சுட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பின்பற்றிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது இப்னு மஸ்லமான் ஒரு சஹாபியை கூப்பிட்டு நேராக போய் கதவை கொளுத்திட்டு வந்துருந்தாங்க. ஜனாதிபதி போய் ஆளுநர் வீட்டை தீ வச்சு கதவை கொளுத்திட்டு திரும்பி வந்தாங்க முஹம்மது இப்னு மஸ்லமா. இது வரலாற்றின் பதிவு. உயர் ஆடைகள் உடுத்த வேண்டாம், உயர் உணவுகள் உண்ண வேண்டாம், உயர் வாகனங்களில் பயணிக்க வேண்டாம், உங்கள் வீட்டு கதவுகளும் இருக்க வேண்டாம். இஸ்லாமிய அரசியலின் அண்ணலார் முன்னெடுத்த அரசியலின் நேர்மைக்கு இவைகள் எல்லாம்
நாம் சான்று பேசிக்கொண்டே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் 23 ஆண்டு கால வாழ்க்கை ஒரு மக்கள் தலைவராய் பரிணமித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் கியாமத்து நாள் வரை வர இருக்கிற அத்தனை அரசியலுக்கும் அரிச்சுவடியை அகராதியை அதிகாரத்தை எழுதி வைத்துவிட்டு போன தூய தலைமை மீளாத விழா கொண்டாடுகிற இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவுக்குரியவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாழும் காலமெல்லாம் அவர்கள் பெயர் கேட்கிற போது வாயிலை செலவாத்து சொல்லி, மதீனாவிலே அவர்களை ஜியாரத்து செய்தவர்களுக்கு சலாம் சொல்லி, மறுமையிலே அவர்களை சிரித்த முகத்தோடு சந்தித்து கௌசர் தடாகத்திலே நீர் அருந்தி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் என்னும் உயர் பாக்கியத்தை பெறும் மேன்மக்கள் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக என்கிற நல்ல துவாவோடு வாய் படித்தவைக்கும் இதுவரை இந்த வாய்மொழி கேட்டவர்களுக்கும் குறிப்பாக வடக்கு அம்மாபட்டினம் ஜமாத்தார் இளைஞர் பேரவை இப்பகுதி வாழ் உலமா பெருமக்கள் வட்டார மாவட்ட ஜமாத்தூர் உலமா உள்ளிட்ட அனைத்து அங்கத்தினர்களுக்கும் ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரல் ஜஸா வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.